மெய்ப்பொருள் காண்பது அரிது. விக்ரமாதித்தன் வேதாளம் கதையில் கூட பதில் தெரியும். ஆனால் பதிலே தெரியாமல் சில கதைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் நம்ம இன்றைக்கி இங்கே விவாதிக்க போகிறோம். தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தன்னுடைய சதை ஆசைக்காக தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் இல்லாமல் தன்னுடைய மூணு மகள்களுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்கி இருக்கிற ஒரு தாய், தமிழ்நாட்டில் தாய்மைக்கு நம்ம எவ்வளவு வரி மரியாதை கொடுத்து எவ்வளவு போற்றி அதை பாதுகாக்கிறோம், ஆனால் தாய்மைங்கிற அந்த சொல்லுக்கான இலக்கணத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சில சம்பவங்களையும் கேள்விப்பட நேரிடுது. அப்படி ஒரு தாயை தான் நான் இன்றைக்கி சந்திக்க போகிறேன்னா, இதில் தப்பு யார் பக்கம், மகள்கள் சொல்லுவது சரியா இல்லை தாய்மேல் தவறா? டாப் வந்து இந்த இடத்துல புதுசு தான் எடுத்த, இப்பவே ஏன் இப்படி கிழிச்சு கிடக்குது, இல்லம்மா நான் சொன்னா வந்து நீ நம்ப மாட்ட அப்படின்னு, நீ நிஜமா நம்ப நம்பர் நீ சொல்ல அப்படின்னு. நீ வந்து அன்னைக்கு தங்கச்சியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டம்மா, இவங்க வீட்டுக்கு வந்தாங்க, எங்கிட்ட வந்து தப்பா நடந்துக்கிறதுக்கு எனக்கு பிடிச்சி சுடிதார் டாப்பு பிடிச்சி கொடுத்தாங்கம்மா. சின்ன பொண்ணு வந்து பூரா அவங்க பச்சை இருக்குதுங்க, ஒரு நிமிஷம் ஒரு கால் பண்ணி கூப்பிட்டு அந்த பொண்ணு வந்து ஓடிடுதுங்க பின்னாடி. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர்? என் பேர் ரத்னா மேடம், நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. சரி, இப்போ வந்து எங்கள் தங்கச்சிக்கு வந்து இது சொந்தங்க, இந்த இப்போ சுதாங்கிற பொண்ணுக்கும் பிரச்சனைங்க, அதுக்காக வேண்டி நான் உங்கள் சொந்த தங்கச்சிங்க? சொந்த தங்கச்சினாக்கா அவங்க அப்பா முறை எங்கள் முறை சொந்தங்க, அந்த சொந்தக்கார பொண்ணுங்க. சொந்தங்கிறதுனால எங்கிட்ட வந்து சொல்லி அழுகிறா, அவளோட குறைகள் வந்து சொல்லி அழுகிறா. ஹஸ்பண்ட் எல்லாம் இல்லை மேடம், மூணும் பொட்ட பிள்ளைங்க, மூணும் பொட்ட பிள்ளைங்கிறதுனாலங்க அவங்க வந்து ஹஸ்பண்ட் இல்லாதனால அவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது நிறையா. உங்கள் தங்கச்சியை பற்றி சொல்லுங்கள், அவங்க என்ன பேர் தான் தெரியும், என்ன வயசு, என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு 42 இருக்கு மேடம். அவர் வந்து இந்த டையிங் வேலை பார்ப்பாங்க, திருப்பூர் அந்த டையிங் வேலை, அதுதான் அங்கே நடக்கிறது. அப்புறம் அப்படி இருக்கும்போது ஹஸ்பண்டு இறந்துட்டாருங்க. பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? பிள்ளைங்க வந்து பெரிய பொண்ணு வந்து சுமித்ரா, நடுப்புல பேர் தனுஜா, ரெண்டாவது புள்ள வந்து நந்திதா. நந்திதா நல்லா இருக்கு பேரெல்லாம். என்ன வயசு பிள்ளைங்களுக்கு? சின்ன கடைசி பிள்ளைக்கு வந்து 16, பெருசுக்கு வந்து 20, ரெண்டாவது பிள்ளைக்கு 18, மூணாவது பிள்ளைக்கு 16. அப்போது கணவர் சொன்னீங்க? கணவர் அவர் இறந்துட்டாருங்க, இறந்து விட்டு தான் கொஞ்சம் பிரச்சனையாக ஆரம்பிச்சு. எப்படி இறந்துட்டாரு, எப்போ இறந்தார் ஃபர்ஸ்ட்டு? ஏன்னா பிள்ளை கடைசி பிள்ளைக்கு 16 வயசு. ஆமாங்க. அவர் எப்போ இறந்தார்? அப்புறம் வந்து அவர் இப்போ வந்து 7-8 வருஷம் ஆக போகுதுங்க, அவர் இறந்து 8 வருஷம். ஆமாங்க. இப்போ இருந்திருக்காங்க, நல்லா தான் குடும்பம், நல்லா தான் குடும்பத்தில் இருந்திருக்கிறாங்க எல்லா. நல்லா அவர் என்ன பண்ணார், என்ன அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அவர் எல்லா தொழிலும் பார்ப்பாருங்க, டையிங் பார்ப்பார், ஆட்டை வச்சுட்டு இருந்தார், அந்த தொழிலும் பார்த்தாரு. அப்புறம் கடை ரெண்டாவது ஹார்ட் அட்டாக் வந்து திடீர்னு இப்படி. ஹார்ட் அட்டாக்கா? என்ன வயசு அவருக்கு? அவருக்கு வயசுங்க ஒரு 40-45 இருக்கு. அதுக்குள்ள சின்ன வயசுல போயிட்டாரு. ஆமா, ஹார்ட் அட்டாக். ஆமாங்க. ஆமா மேடம். அப்புறம் அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் வேலைக்கு வந்து. அப்ப இவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? சின்ன வயசுதான். அப்ப இப்பவுமே சின்ன வயசு மேடம், வருவா பாருங்க, இப்பவுமே சின்ன வயசுதான், இப்பவே 42 தான், 42-45 இருக்குங்க அவளுது. அப்புறம் அவர் இறந்தாச்சுங்களா, அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களை காப்பாற்றணும்ல. ஆமாம், குழந்தைங்கள நம்ம குழந்தைகள் அப்போ வேலை செஞ்சிட்டு இருந்தாங்களா தங்கச்சி? அப்போ அப்போ கணவர் இருந்தப்போ அப்போ வேலைக்கெல்லாம் போகிறது வீட்டில், வீட்டில் தான் அவரே எல்லாம் ஆட்டோவும் வச்சுருந்தாரு, சொந்த ஆட்டோ. அப்படி டைங்க வேலையும் பார்ப்பாரு, அவர் நல்லா பார்த்துட்டாருங்க. திடீர்னு இப்படி இப்படி போனதுனால அப்புறம் மறுபடியும் வேலைக்கு போகும்படி ஆகிப்போச்சு. ஆகிப்போச்சு, இயற்கையாகவே அப்படி ஆகிப்போச்சுங்க. போகிற பக்கம் ஒரு பூபாலன் சொல்லிட்டு ஒரு ஆளுகள் தொடர்பு பழக்காயிடுச்சு. பழக்கம் ஏற்படும் போது சரி நான் வந்து நான் வர பிடிச்சிருச்சு, ரெண்டு பேருக்கு சம்மந்தப்பட்டது சேர்ந்துருக்காங்க ரெண்டு பேரும். அப்புறம் வந்து சேர்ந்து அப்போ உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் தெரியாது, கொஞ்ச நாள் தெரியாது எங்களுக்கு.
இளவுக்கு வந்தோம் போனோம் அதோட அப்பட போயாச்சு. அதுக்கப்புறம் நான் அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் நான் போகல. அதுக்கப்புறம் வேலைக்கு போன விட்டு இது மாதிரி சொந்தக்காரங்க இருக்காங்க நிறைய இருக்காங்க, அவங்க மூலியமா பேச கொஞ்சம் தெரிய வரும், எனக்கும் தெரிய வருது. வரும்போது அப்புறம் சரி சரி குழந்தை மூணு வச்சிருக்கிற, எந்த இப்படி வேலைக்கு போய் தான் ஆகணும் என்ன, சரி அவ பிரச்சனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் கொஞ்சம் விட்டுட்டோங்க. பூபாலனுக்கு அப்போ என்ன வயசு? 10 வருஷம் முன்னாடி கதை பேசிட்டு இருக்கோம் நாங்கள் இல்லையா. 10 வருஷம் முன்னாடி இவங்களுக்கே சின்ன வயசு, ரொம்ப 35 தான், 35 அவருக்கு என்ன வயசு? அவருக்கு குடும்பம் இருந்துச்சா? குடும்பம் அப்பா அம்மா அண்ணன் இருக்கிற அப்படிங்க, அக்கா ஒன்று இருக்கிற அப்படி. இவர் தான் கடைசி ஆள். தனியாக தான் இருந்தார் அவர், கல்யாணம் பண்ணாம தான் இருந்தார். ஆமாங்க, அப்பெல்லாம் கல்யாணம் பண்ணாமல் இருந்தேன். அப்புறம் இந்த அம்மா இவங்களுக்கு சொந்தத்துல இப்ப நீங்க வந்து உறவு முறை, சுதாவுக்கு கூட பிறந்தவங்க ஒருத்தருமே கிடையாது. அப்பா அம்மா? அப்பாவே சின்ன வயசுல இருந்துச்சு, அம்மா கொஞ்சம் இருந்தாங்க, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடிதான் இருந்திருக்காங்க. கல்யாணமானவே இருக்கணும், குழந்தை இருக்கு, நீ எப்படி அந்த வீட்டுக்கு போலாம், அங்கேயே போற நீ, உனக்கு கல்யாணம் சொல்லி அவங்க அண்ணன் அவங்க அக்கா அவங்க அம்மா மூணு பேரும் சொல்லி அவரு சொன்னாரோ சொல்லி டைவர்ஸ் பண்ணி மனசை டைவெர்ட் பண்ணி மனசு அதை இதையும் சொல்லி திட்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்கம்மா வந்து. எப்போ? 10 வருஷம் கழிச்சா? ஆமாங்க, இத்தனை வருஷம் கழிச்சு அம்மா டைவெர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனா சொல்லிட்டு இருந்துருக்குறாங்க. இவர் காதில் போட்டுக்கல, அப்புறம் அதுக்கு அப்சல ரொம்ப ப்ரெஸ் பண்ணிக்கிறாங்க போல. அப்புறம் இந்த அண்ணன் இவர் இந்த பூபாலம் சரின்ட்டு போயிட்டாரு. போயிட்டு இப்போ அனிதாங்கிற பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டாரு. அனிதாயார் அவங்கள பற்றி கொஞ்சம் சுருக்கமாக தெரியுமே, அதிகமாக எனக்கு தெரியும். பொண்ணுக்கு வயசு 20 தான் இருக்குங்க, அந்த பொண்ணு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அது சொந்த ஊரா? அந்த ஊர் இப்போ சொந்த ஊர்னா பக்கங்க மன்னரை பார்த்து வச்சு மன்னரை, அந்த பொண்ணு மன்னரை, இவ வந்து இவர் வந்து கருகும்பாளையம். சரி, பக்கம் பக்கத்து கிராமங்க ஊருக்கு தான். இப்போ மறுபடியுமே அந்த நம்ம இந்த சுதாவோட சின்ன பிள்ளை இருக்கு பார்த்தீங்களா, தனுஜா சின்ன பிள்ளை, லாஸ்ட் பிள்ளை, அந்த பிள்ளைய வந்து சாயங்காலமான கூட்டிட்டு போயிருது. இப்போவா? இப்போ நேற்றுதான் இல்லை, முந்தா நேற்று வரைக்கும் இது நடந்திருக்கு. இந்த 1.5 வருஷமா இது நடக்குது. அவர் கல்யாணம் எப்போ போனாரு? இந்த 2 வருஷம், 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கிறாரு. 2 வருஷம் முன்னாடி தான் போயிருக்காரு. 7 வருஷம் கல்யாணம் கட்டின சூட்டோட சந்திக்கிறாரு. இப்போ 3வது பொண்ணு டெய்லி வந்து சந்திக்கிறாருன்னு சொல்றீங்க. 7 வருஷம் கூட இருந்திருக்கிறாங்க. அந்த குழந்தை மேல ஒரு பாசம் இருக்காதா? பாசம் இருக்குதுனாக்கா வந்து நீங்க கல்யாணம் கட்டாம இந்த அம்மா கூட கடைசி வரைக்கும் அவங்க கூட கடைசி வரைக்கும் இருந்தாதான் குழந்தை மேல பாசம் காட்டலாமா? ஆமாங்க. நீங்க உங்களுக்கு பாசம் காட்டுறது தான் பிரச்சனையா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? பாசம் காட்டுறதுனாக்கா அந்த சுதாவோட பெரிய பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த பொண்ணு வேண்டாத முறைய ஒரு டைம் பண்ணிக்கிறாரு, பாத்துருக்கிறாரு. எப்படிங்க? சுதாவோட பெரிய பொண்ணுக்கு பாத்தீங்களா? ஆமா, அந்த பெரிய பொண்ணையுமே இவர் வேற விதமா ஒரு டைம் இது பண்ணிக்கிறாரு. அதை வச்சுதான் நாங்க இப்ப நாங்க இந்த அவர் வந்து பாசங்கல்ல, அதாவது மொத பொண்ணு பாட்டி கூட இருக்குன்னு சொன்னீங்கல்ல மேடம், பாட்டி இது பிரச்சனை ஆனபடிதான் பாட்டி கிட்ட கொண்டு போட்டுருக்குறாங்க இந்த அம்மா. அத சொல்லுங்க, ஏதாவது எப்படி கண்டு எப்படி யார் பார்த்தாங்க? அவங்க அம்மாவே அந்த பொண்ணு சொல்லுது இல்லைங்க, நம்ம அந்த அவங்க அம்மா கிட்ட பொண்ணு சொல்லி வற்புறுத்தி இருக்காரா? இவர் வற்புறுத்தி இருக்காரா? பொண்ணு ஒரு டைம் நம்ம அந்த சுடிதார என்னமோ குட்டி இழுத்துருக்கிறாரு ஆள் இல்லாத போது, அந்த இது பண்ணிக்கிறாரு. அது போல பயந்து ஓடி வெளியே ஓடி வந்துருச்சு. அப்புறம் அதுக்கு பின்னாடி அவங்க அம்மா வந்து இல்லை அப்படின்னா ஒரு பொண்ணு மேல கை வச்சிருக்கிறாரு, சொந்த மகள் மாதிரி ஒரு பொண்ணு மேல கை வச்சிருக்கிறாருன்னு சொன்னா பொண்ணையம்மா பாட்டி வீட்டுக்கு அனுப்புறாங்க, இவரை தானேம்மா வெளியே அனுப்பிச்சிருக்கணும்.
அவர் என்ன பண்றதுங்க அந்த நேரத்துல அந்த அம்மாக்கு வந்து எது தப்பு எது சரின்னு சொல்லி ஒரு நீங்க சொல்லுங்கம்மா நீங்க சொல்லுங்க நீங்க சுதா கிட்ட நம்ம தனியா அவங்க வராங்க அவங்க கிட்டே நம்ம கேட்டுக்குவோம் இந்த கேள்வி நீங்க சொல்லுங்க உங்களுடைய மதிப்பீடுல நீங்க என்ன நினைக்கிறீங்க மதிப்பீட்டில் ஒரு குழந்தையை வந்து அப்படி செய்கிறது வந்து இவர் வந்து கல்யாணம் கட்டாத பொண்ணு வந்து இங்கே வந்து இருக்கிறதும் தப்பு இவர் சேர்த்துக்கிட்டதும் தப்பு சரி தங்கச்சி செஞ்சது முதல் தப்பு தப்பு அப்படியே வந்தாலும் குழந்தை சுச்சுவேஷன் சூழ்நிலை கால நேரங்கள் ஒரு மூணு குழந்தைகள் வச்சு காப்பாத்தணுங்கிறதுக்கு வேண்டிய ஒரு 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 துணையை தேடிட்டாங்க அந்த குழந்தைகளுக்கு ஒரு வயசு சாப்பாடு கொடுக்கணுங்க சொல்ல அதெல்லாம் நான் தப்பு சொல்ல முடியாது யாருமே தப்பு சொல்ல முடியாது சரி சரிங்களா அப்படி இருக்கும்போது வந்து இவர் வந்து கரெக்டாக இரு அதை பயன்படுத்தி நான் வேற தப்புக்களை இவர் போகக்கூடாதுல்ல அதை பயன்படுத்திட்டு இவங்க வேற மாதிரியெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடாதுல்ல என்னெல்லாம் பண்ணாரு உங்களுக்கு தெரியும் இப்போ எனக்கு எனக்கு நீங்க சொல்றது ஒன்று வேற என்ன என்ன பண்ணிட்டு இல்லை அந்த பிள்ளை வந்து வேற வேற முறையா அவர் இது சீண்டிக்கிறாரு தப்பான இதுக்கு தான் அவர் தெரிஞ்சு அந்த பிள்ளை வந்து இது எப்போ இது இது உங்களுக்கு எப்படி தெரியும் எப்போ தெரியும் இப்போ அவங்க எல்லாம் சொல்ற வந்து சொல்லி அழுகும் போது நம்மளுக்கு அது அதுதான் மேடம் எடுத்துட்டு வந்திருக்கிறோம் நாங்கள் எப்போ சொன்னாங்க உங்களுக்கு இந்த மாதிரி அது வந்து இப்போ சொல்லி இப்போ ஒரு பத்து ஒரு மாதம் இருக்குங்க சொல்லி இப்படியே வந்து வீடு எங்கள் வீட்டு தேடி வந்து சொல்லி யார்கிட்ட இது எல்லாம் கொஞ்ச நாளாக எப்படி சொல்கிறது நம்ம குழந்தைகளோட பிரச்சனையும் போய் வெளியே எப்படி சொல்கிறது என்ன நம்ம யார் என்ன நினைப்பாங்களோ ஒரு மா ஒரு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்காது நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்படியெல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கிடைச்சு தெரியாமலும் மறைச்சு இதுதான் எதை மறைக்கிறதுன்னு இல்லையாம்மா இதையெல்லாம் நம்ம வந்து மறைக்கிறது ஒரு பக்கம் பொறுக்கவே கூடாது நீங்க சொல்றது உண்மையா இருந்தா எங்க வந்திருக்காங்களா உங்க கூட தானே வந்திருக்காங்க இருக்காங்க எல்லாமே வந்திருக்காங்க வணக்கம்மா ஒன்றும் இல்லை நீங்கள் வரும்போதே மனசு தழுத்தழுத்து கால் நிறைய அழுதுட்டு தான் வந்திருக்கிறீங்க ஆ முதல்ல தண்ணி கொடுங்க மா நான் உங்கள் அக்கா மாதிரி ஆ நான் உங்கள் சகோதரி மாதிரி நான் வந்து இங்கே உங்களோட பிரச்சனையை வந்து அதை பற்றி அறிவுரை சொல்கிறது நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க சொல்கிறது அப்படிலாம் எதுவுமே இல்லை இன்னைக்கு இவங்க சொல்றத பார்த்தா பல வருஷம் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்திருக்கு நீங்க போன மாசமா ரெண்டு மாசம் ஆச்சு அவங்க கிட்ட பேசி என்கிட்ட சொல்லி இப்ப சமீபத்துலதான் அவங்க கிட்ட நீங்க இதை பகிர்ந்திருக்கேன் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் அவங்க சொல்றது சில விஷயங்கள்லாம் கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் பகிர்ந்து இருக்கு தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க நீங்க முதல்ல கண்ணீரை தொடங்க நாம இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு கட்டி வாழ்க்கைய நாம ஒளிமயமா அமைச்சுக்க போறோம் சரிங்களா என்ன யாரும் தவறுகள் செய்வது தவறுகள் நடப்பது எல்லாருடைய வாழ்க்கையிலயும் சகஜம் சரிங்களா அதனால மனசு தைரியமாக்கிட்டு மன தைரியமா இருங்க சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க என் பேர் சுதான் மேடம் திருப்பூர் முதலிவாளத்துல இருந்து வர்றேங்க எனக்கு மூணு பெண் குழந்தைங்களும் இருக்குதுங்க எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் சின்ன பிரச்சனை இந்த மூணு பெண் குழந்தைங்களுங்கனால அவங்களுக்கு கொஞ்சம் மன சங்கடம் ஆயிடுச்சு என்னடா ஒண்ணும் கூட பயன் இல்லையே அப்படின்னு அதனோட ஒரு மன வரத்துல நான் தனியா நாங்க அப்ப பிரிஞ்சுதான் இருந்தோம் ஓஹோ மூணாவது பிள்ளையா போச்சா அப்படிங்கிற ஒரு இதுல கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சுங்க ரெண்டு பேருக்குள்ள எத்தனை வருஷம் முன்னாடிமா உங்களுக்கு உங்களுக்கு இப்ப என்னமா வயசு 38 மேடம் 40 கூட ஆகல இல்ல ஒண்ணு ஆகல எப்ப அப்ப கட்டினீங்க கல்யாணம் 18 19 வயசு இருக்கு மேடம் பே முதல் பிள்ளை பிறந்தது ஒரு 20 வயசு இருக்கு நினைக்கிறேன் இப்ப பிள்ளைங்களுக்கு என்ன வயசு பெரிய பொண்ணுக்கு 20 வயசு ஆச்சுங்க இன்னொரு பொண்ணுக்கு 17ங்க இன்னொரு பொண்ணுக்கு 16ங்க கல்யாணம் கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு எங்க பொண்ணுக்கு 20 வயசுன்னாங்க மேடம் எனக்கு 21 வருஷம் ஆச்சு கல்யாணம் 21 வருஷம் ஆச்சு ஆமாங்க மேடம் அவங்க உங்க கணவரை பத்தி சொல்லுங்க என் கணவர் பேர் சண்முகம் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தா அப்படிங்க ஆட்டோ அட்டாக்ல இறந்துட்டாப்படி ஹார்ட் அட்டாக்ல என்ன வயசுல 36ங்க மேடம் 36 வயசுல நெஞ்சா ஆமாங்க 36 வயசுல நெஞ்சு நிந்திருச்சு என்ன எப்படி மேடம் ஏன் ஏதாவது கெட்ட பழக்கமா அதெல்லாம் எது இல்லைங்க அதெல்லாம் அந்த பழக்கம் அப்ப என்ன ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு ஹார்ட்ல என்ன ஓட்ட மாதிரி வந்துருச்சுன்னு போறேன் ஐயோ எத்தனை வருஷம் சேர்ந்து வாழ்ந்தீங்க கம்மியா தாங்க இருக்குங்க ஒரு 7-8 வருஷத்துக்குள்ள இருக்கு அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் மனசாபம் பட்டு பிரிஞ்சு மூணாவது பொண்ணுக்கு அப்புறம் பிரிஞ்சிட்டீங்க
பெரிய சண்டை போடுவா வருவா இப்படியே தான் இருந்ததுங்க. அது எத்தனை வருஷம்? அது ஒரு வருஷம் அப்படியே தான் போச்சு. அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாரு. இறந்துட்டா அப்படி கையில. அப்ப உங்க கையில என்ன குழந்தையா? ஆமாங்கல்ல குழந்தைங்க தான். கொஞ்சம் என்ன வயசு உங்க குழந்தைக்கு? என்ன பசங்களுக்கு என்ன வயசு? சின்ன பொண்ணு ஒரு 1வது படிக்குங்க, பெரிய பொண்ணு ஒரு 5வது, இன்னொரு பொண்ணு ஒரு 3வது கிளாஸ் 4வது கிளாஸ் குள்ள படிக்கு. அப்படின்னா தான் 9 வயசு, 8 வயசு, 9 வயசு, 10 வயசு, 8 வயசு, 1வது 1ஆப்பா 5 வயசு. ஆமா அப்படிதான். அதான் சொன்னாங்க உங்க அக்கா முறையாம சொன்னாங்க. இப்படி நிக்கிறீங்க நீங்க. இந்த மாதிரி சூழ்நிலைதான் பூபாலனுங்கிற ஒருத்தரோட அவங்க எங்க வீட்டுக்காரர் இருக்கும் போதே பழக்குங்க. எங்க ஏரியாக்கு வந்து கேபிள் வசூல் பண்ண வருவாப்படிங்க. சரிங்க. கேபிள் வசூல் பண்ண வருவாரு. அந்த நோரோட இதுலதான் பழக்குங்க. பித்தவாடி தப்பான இதுல அவர் கூட எனக்கு இது இல்லைங்க. அப்படித்தான் இருந்ததுங்க. அப்புறம் எனக்கு எங்க வீட்டுக்காருக்கு இந்த மாதிரியே கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது. அப்புறம் அவங்க கொஞ்ச நாள் வந்து ஊர்ல இருந்த அப்படி நான் வந்து எங்க அம்மா வீட்டுல இருப்பேன். அவங்க கேபிள் வசூல் பண்ணுங்கன்னு வருவாப்படிங்க. அதனோட ஒரு இதுல பழக்கங்க. அப்ப இருந்த பழக்கம் தாங்க. ஆனா வந்து ஒரு தப்பான இதுல இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு ஏரியாக்குள்ள வர்றப்ப ஒரு பேசுற அதுதாங்க. அப்புறம் இந்த மாதிரி நான் ஒரு பக்கம் வீட்டு வேலைக்கு வந்து போயிட்டு இருக்கும் போது எங்க அம்மா வந்து தனியா இருக்கிறாங்க. எங்க அம்மாவுக்கு வீட்டு வேலைக்கு தானே போறீங்க, எங்க அம்மா வயசானவங்க தனியா இருக்கிறாங்க, கொஞ்சம் உதவியா வந்துருங்க, நான் வேணா உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்றேன் வாரமானா, வீட்டு வேலைக்கு தானே போறீங்க அப்படின்னு என்னைய கூப்பிட்டாங்க. அவங்க கேபிள்காரங்க பூபாலனிங்கிறவு. அவங்க அம்மா போய் நான் பாத்துக்கோங்க, அவங்க வீட்டுக்கு நான் வேலைக்கு செய்யறது போனாங்க. அவங்க அம்மாவை பார்த்து? ஆமாங்க ஆமாங்க. அந்தனோட பழக்கத்துலீங்க நான் வீட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. சார் நீங்க வீட்டு வேலைக்கு போனீங்கன்னா எங்க அம்மா வயசானவங்க வீட்டுல இருக்கிறாங்க, நீங்க வாங்க வீட்டுக்கு, அம்மா வந்து பாத்துக்கோங்க, அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துறேங்க. அவங்க வீட்டுல யாரெல்லாம்மா? அவங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்க அக்கா பையன் இருப்பாங்க, அவங்க அண்ணன் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அங்க அப்பா? அவருக்கு அப்பா இல்லையா? பூபாலனுக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான் இருக்கு. சரி நீங்க போனீங்க அங்க வேலையெல்லாம் செஞ்சு. ஒரு வருஷம் 2 வருஷம் வேலைக்கு போயிட்டு தான் அவங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. அவங்க அம்மா பாத்துக்கிறதுக்கு தான் நான் போனதுங்க. வீட்டு வேலைக்கே போனதும் அவங்க அம்மா பாத்துக்கிறதுக்கு தான். அவங்க அம்மாவுக்கு எல்லாம் ஹெல்ப் செய்வேன். அவங்க அக்கா பையன் இருக்கு, அவங்க அண்ணன் இருப்பா. அப்படி நகை வேலை செய்யறவங்க வீட்டுல உட்காந்து தங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இல்ல வீட்டுக்கு வேலைக்கு போனீங்க, சம்பளம் வாரமாதான் கொடுப்பாங்க. அதோட வாங்கிட்டு அப்படி போயிட்டு இருந்தவங்க ஒரு 2 வருஷம் அப்புறம் எங்க வீட்டுக்காரர் ஒரு ஆட்டோ அட்டாக்ல இறந்துட்டா. அப்படிங்க அப்ப நான் கொஞ்ச நாள் ஊருக்கு போயிட்டுங்க. அவங்களுக்கு அந்த சடங்கெல்லாம் பண்ணணும் இல்லைங்க. அதுக்காக நான் அம்மா வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்காரர் ஊருக்கு போயிட்டுங்க. போயிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் எந்த இது இல்லைங்க, கான்டாக்ட் இல்லைங்க. அப்புறம் அங்கிருந்து மறுபடியும் வந்து மறுபடியும் போன் பண்ணி கூப்பிட்டாங்க. மறுபடியும் போனாங்க. அந்த இதுல வந்து மறுபடியும் செருக்கு எங்களுக்கு கொஞ்சம் பழக்கம் ஆயிடுச்சுங்க. அப்புறம் பிள்ளைங்களாம் சின்ன சின்ன குழந்தைங்க. சரி எங்க வீட்டுக்கு வேலைக்கு வரீங்க, நான் உங்களுக்கு லைஃப் கொடுக்குறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் கேட்டேன், எனக்கு வந்து இந்த மாதிரி 3 குழந்தைங்க இருக்கிறாங்க, அப்படி இருக்குமா உங்களுக்கு வந்து கல்யாணமே இல்லைங்க, உங்க அம்மா இவங்க எல்லாம் நல்லா பழகிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி துரோகத்தை வந்து நான் பண்ணலீங்க, உங்களுக்கு இன்னொரு வாரிசு வேணும், நல்லா வேணும் இல்ல, என்னை பண்ணி உங்களுக்கு இன்னொரு வாரிசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, ஏன் நீங்க ஆபரேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, பரவாயில்ல உன் பிள்ளைங்களை நான் வந்து என் பிள்ளைங்களா நினைச்சு வாழ்க்கிறேன், சின்ன சின்ன பிள்ளைங்க தானே இருக்கிறாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா சரின்னு சொல்லி நானும் வந்து இது விட்டா வழி இல்லை நம்மளுக்கு. எனக்கு வந்து அப்பா அம்மாவா யாரும் ஒருத்தருமே கிடையாதுங்க. அண்ணன் தம்பிகளோ கூட பிறந்தவங்களோ யாரும் இல்லை. நீங்க உங்க அம்மா வீட்டுல தானே இருக்கேன்? அம்மா வீடு இருக்குதுங்க. அம்மா வீட்டுலதான் நான் இருந்தேன். அப்பா அம்மா ஒருத்தர் இல்லைங்க. அம்மா இல்லையா? ரெண்டு பேருமே இல்லைங்க. அவங்க இருந்திருந்தாங்க நான் இந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டேங்க. கவலைப்படாதீங்க. சரி இப்ப இவர் துணையா இருக்கிறேன், கல்யாணம் கல்யாணம் கட்டிக்கிறேன்றாரு. கட்டிக்கிறாருன்னா சரிங்க சொல்லு, நானும் சம்மதிச்சிட்டேங்க. சரி என் சூழ்நிலை அந்த மாதிரிங்க. ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் கை குழந்தைங்க, வீட்டுக்காரரும் இறந்துட்டாரு, நம்மளுக்கு ஒன்று இதுட்டா வழி இல்லை, நம்ம இது எப்படி வேலைக்கு போய் 3 குழந்தைங்களை வச்சு காப்பாத்துறது? சரி இவங்க வீட்டுக்கு நம்ம இந்த 2-3 வருஷம் வேலைக்கு போயிட்டு தானே இருக்கிறோம், எல்லாத்துக்கூட அவங்க அம்மா அவங்க அண்ணன் எல்லாத்தோட பழகிட்டு தானே இருக்கிறோம், அப்புறம் என்ன நம்மளுக்கு பயம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. நானும் அதனோட சூழ்நிலை நான் ஏத்துட்டுங்க. பரவாயில்ல நான் உங்களுக்கு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் சரினு சொல்லி கல்யாணம் பண்ற மாதிரி கூட்டிட்டு போனா அப்படிங்க. பழனியில் போய் தாலி கட்டின. அப்படியே எங்க வச்சு? பழனி கோயில்லைங்க. அப்படியா? இது தாலி தானா? இது தாலி இல்லைங்க, நான் இப்போ அதை கழட்டிட்டுங்க. தாலி இல்லைங்க. யார் வச்சு கல்யாணம்? பழனியில் யார் வந்தா? ஒருத்தர் இல்லைங்க மேடம், நாங்கள் 2 பேர் தாங்க மேடம். நீங்கள் 2 பேர் மட்டும் போய் கட்டிக்கிட்டீங்களா? ஏதாச்சும் போட்டோ கிட்ட எடுத்தீங்களா? ஒன்றும் இல்லை. சொல்லுங்க. அது அப்புறம் அப்படி இருந்தது. சரிங்க சொல்லு. அப்புறம் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துரு, நம்ம தனியாக ரூம் பார்த்து வாடகைக்கு இருந்துக்கலாம் அப்படின்னாங்க. சரினு சொல்லி எங்கள் அம்மா வீடெல்லாம் வாடகை கூட்டு போட்டு, எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டா அப்படிங்களா, அப்புறம் எங்கள் அம்மா வீடெல்லாம் வாடகை கூட்டுட்டு நாங்கள் வந்து திருப்பூருக்குள்ளேயே வேற பக்கம் வீடு பார்த்து, பிள்ளைங்க 3 பிள்ளைங்க நான் அவங்க எல்லாருமே வந்து
ஒரு 5 வருஷம் இருந்தங்க 7 வருஷம் இருந்தோம் 7 வருஷம் இருந்திருப்போம் 7 வருஷம் முன்னாடில இருந்து அந்த வீடு புடிச்சு நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்க இதுவரைக்கும் நல்லா தான் இருக்கு உங்க கதையில எந்த தவறும் எனக்கு தெரியல அப்புறம் என்னாச்சு பெரிய பொண்ணு கிட்ட ஏதோ தப்பா இது பண்றது பாத்துப்பா அப்படியே இருக்குது இது எப்போ அவங்களோட இருக்கும்போது திருப்பூர்ல நாங்க தனியா வீடு எடுத்து இருந்தோம்லிங்க மேடம் அப்ப எத்தனை ரூமுமா வீட்ல அதுல ரெண்டு ரூம் இருந்துது மேடம் சமையல் ஒன்னு இருக்கு நாங்க அள்ள ஒட்டு கொண்டு படுத்துக்குவோம் சமையல் ரூம் ஒன்னு பெட்ரூம் ஒன்னு ஓகே சோ எல்லாரும் அஞ்சு பேரும் ஒண்ணா தான் படுத்துக்குவோம் புள்ளைங்க எல்லாம் ஒண்ணா தான் படுத்துக்குவோம் அப்ப நீங்க எப்படி குடும்பம் நடத்துறது நாங்க அத பத்தி அத பெருசா இது பண்ணிக்கிறது இல்லங்க எனக்கு புள்ளைங்க தான் முக்கியங்கிற லெவல்ல நான் அப்படி ஒரு இதுல போயிட்டு இருந்தேங்க என்ன பண்றாங்க அந்த மாதிரி நான் லேடிஸ் அம்மா நான் லேடிஸ் தான் நம்ம வந்து ஓபனா இங்க சில விஷயங்கள் நீங்க வந்து சொல்லணும் உடைச்சு சொல்லணும்ங்கிறது இல்ல ஆனா நீங்க முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்க கூடாது அப்படி தான் போயிட்டு இருக்கு கணவன் மனைவியா நீங்க வாழும் பொழுது எதுவும் இல்ல முகத்தை பாத்துக்கிட்டோம் கை கொடுத்துட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு எதுக்கு நீங்க வீடு எடுத்து தனி கொடுத்துன்னு இருக்கணும் அவங்க அம்மா வீட்லயே அவங்க இருக்கலாமே அந்த மாதிரி இருந்தாங்க மேடம் நாங்க அது ஏதோ நாங்க பிள்ளைங்க இல்லாத டைத்துல நாங்க இது பண்ணிக்கோம் பிள்ளைங்க இருக்கும்போது நாங்க அந்த மாதிரி இது வெச்சுக்க மாட்டோம் மேடம் பிள்ளைங்க இல்லாத போதுனே அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி டைத்துல நாங்க இருந்துக்குவோம் அப்படியே சரி அப்ப இதுல இது வரைக்கும் கூட எனக்கு பிரச்சனை தெரியல சரி எந்த இடத்துல வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை வருது அது ஒரு இதுல போயிட்டு இருக்கும்போது சின்ன பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு தெரியும் நான் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிட்டேங்க பொண்ணு வந்து சின்ன பொண்ணு ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போயிடுச்சு சரி இவன் வீட்டில் இருந்தால் தனியாக பெரிய பொண்ணு சரி இருமா நான் வந்து தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டயத்தில் விட்டுட்டு போயிட்டுங்க அப்புறம் இவர் ஏதோ வீட்டுக்கு வந்திருப்பார் போல் சாப்பாட்டுக்கு ஒன்று எதுக்குன்னு தெரியலிங்க அந்த மாதிரி டயத்தில் ஏதோ பிள்ளை என்ன பண்ணாருன்னு அது எனக்கு டீட்டில் வந்து என் பிள்ளை சரியாக சொல்லலிங்க அப்புறம் நான் மறுபடியும் புது துணி எடுத்து கொடுத்துருங்க சுடிதார் ஒன்று அது மறுநாள் துவைக்க போகும்போது இது ஏமான சுடிதார் டாப் வந்து இந்த இடத்துல புதுசு தான் எடுத்தேன் இப்போவே ஏன் இப்படி கிழிச்சு கிடக்குது என்ன கம்பியிலேயே மாட்டி கிழிச்சிருச்சு அது எப்படி கிழிச்சு அப்படின்னு கேட்டேன் இல்லாமல் அது கிழிஞ்சிருச்சு கிளி எப்படி கிளி எடுத்து 10 நாள் ஆகுது அதுக்குள்ளே கிழிஞ்சிருச்சு அப்படின்னேன் இல்லைம்மா நான் சொன்னால் வந்து நீ நம்ப மாட்டே அப்படின்னா நான் நம்புறேன்னே இல்லையா நீ சொல்லு அப்புறம் நான் அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் நீ நிஜமாக நம்புவேன் நம்பர் நீ சொல்லு அப்படின்னு நீ வந்து அன்றைக்கி தங்கச்சியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டம்மா இவங்க வீட்டுக்கு வந்தாங்க எங்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிறதுக்கு எனக்கு பிடிச்சி சுடிதார் டாப்பை பிடிச்சி கொடுத்தாங்கம்மா அப்போ வந்து இது கிழிஞ்சிருச்சுமா அப்படின்னா எப்போங்க இது மேடம் அப்போ ஒரு 8th படிச்சுட்டு போ மேடம் 13 வயசு தனியா வந்து ஒரு வருஷத்துக்குள்ளார அந்த ஒரு வருஷத்துல நீங்க முதல் தரமா வீட்டுல யாரும் இல்ல ஒரு சந்தர்ப்பம் அப்பதான் கிடைக்குது ஏன்னா நீங்க வீட்டுலதான் இருக்கீங்க நீங்க என்னைக்கு வெளியே போனீங்களோ அன்னைக்கு அவரு உங்க பொண்ணை கைபிடிச்சு இழுத்து இருக்கிறாரு அப்படின்னு எங்க பொண்ணு சொல்லுச்சுங்க அப்பவே நான் போன் பண்ணி இவங்களை கூப்பிட்டேன் ஒண்ணு சொல்லுச்சுன்னு சொல்ல சொதா சின்ன பொண்ணு குழந்தைங்களா போய் சொல்ல மாட்டாங்க குடும்பம் நடத்திருக்கீங்க அதே வீட்டுல அதே ஆளோட அதே பசங்களோட அதே ரூமுக்குள்ள சத்தியமா அப்படி இல்ல இவ அங்கேயும் போய் பிள்ளைங்களோட போய் நின்று பேசிட்டு இருந்தா அதனால வந்து நான் கோவத்துல அடிச்சிட்டேன் அடிச்சதுனால வந்து அவன் மேல இப்படி பழி போடுறான் நீ சத்தியமா நம்பாத அவளை வந்து நான் பிள்ளையாட்டதான் பாக்குறேன் அப்படின்னு இப்படி பேசி எனக்கு கொஞ்சம் மடக்கிட்டாருங்க மேடம் அதெல்லாம் உண்மையை நான் கொஞ்சம் நம்பிட்டுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டே இருந்ததா இல்ல இல்லைங்க அதுக்கப்புறம் வந்து நான் சரி இவங்க மேல கொஞ்சம் இது பண்ணி அப்படியான்னு சொல்லி நான் பெரிய பொண்ணை வந்து அப்புறம் ஊருக்கு தாட்டி பொண்ணை பேக்கப் பண்ணிட்டீங்க புரிஞ்சு போச்சு நீங்க எதனால இப்ப கண்ணீர் விட்டீங்க அப்படின்னு நான் அப்போல இருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் வரும்போது தர தர அழுதுட்டு வந்தாங்க எதுக்காகன்னு இன்னும் நீங்க போனவனை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கீங்க போனவன் நினைச்சு அழுகலீங்க மேடம் இப்ப என் சின்ன பொண்ணு வந்து பூரா அவங்க பச்சை இருக்குதுங்க ஒரு நிமிஷம் ஒரு கால் பண்ணி கூப்பிட்டு அந்த பொண்ணு வந்து ஓடிடுதுங்க அவன் பின்னாடி சின்ன பொண்ணு வந்துங்க இல்ல ஒரு அப்பாங்கிற முறையில அவர் பேசி கூட்டிட்டு போலாம்ல ஆமாங்க ஆமாங்க அப்படிதான் சொல்லுது கேட்டேன் அது எனக்கு அப்பாங்க நீங்க அதை நம்புறீங்களா அப்படின்னு என் பொண்ணு சொல்லிச்சுங்க ஆனா இவர் செய்து பார்த்தா எனக்கு நம்பிக்கை இல்லாத போயிடுச்சுங்க வாட்ஸ் யுவர் நேம் சுமித்ரா சுமித்ரா என்ன இப்போ என்ன வயசு உனக்கு 20
எந்த உன்னை எந்த விதத்திலையும் குறைவாகவோ இல்லை உன்னோட மானத்தை போக்குற மாதிரியோ எதுவும் நடக்கலை. பயப்படாத, முதல்ல உதவி பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்ருக்கோம். எல்லாருமே வந்து தவறுகள் செய்கிறது தான். அதில் முக்கியமாக இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துலேயும் ஒரு பேர் என்னென்னா பூபாலன். உனக்கு பூபாலன்கிறது யாருன்னு நீ சொல். நான் கேட்டுட்டேன், இவங்க ஒரு கதை ஒரு வருஷம் சொல்லியிருக்காங்க. உனக்கு பூபாலன் சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? யாரோ தேவையில்லாத மன உளைச்சலுக்கு நீ ஆளாகி இருக்க, சரியா? அது அது வந்து வேற ஒருத்தராலையா, பூபாலனாலையா, இல்லை உங்கள் மதராலையா? உனக்கு யார் மேலே கோபம்? யார் பாட்டி வீட்டுக்கு நீ போயிட்டு திரும்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டேன்னு உங்கள் அம்மா சொன்னாங்க, எதனாலம்மா போன? நீ அவர் இருந்தது எனக்கு பிடிக்கல, அதனால நான் பாட்டி பூபாலன் சொல்லு. அவர் இருந்தது பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அழகான கண்ணு, இவ்வளோ பெரிய கண்ணில் கண்ணீர்னா எனக்கும் மனசு கலங்குறீங்க. என் பொண்ணு மாதிரி இருக்க நீ பார்க்க. இந்தா அழுவறதுக்காக கூட்டிட்டு வரல, தைரியமா நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சரி பண்றதுக்கு தான் கூட்டிட்டு. இங்க இன்னைக்கு இங்க என்ன பிரச்சனைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ரத்னம்மா, நீங்க படுற இந்த மன உளைச்சல ஒண்ணு மொத்தமா இன்னைக்கு நிறுத்தணும் அப்படிங்கறதா நம்முடைய குறிக்கோள். குறிக்கோள் சரிங்களா? சரி, கண துவச்சு. ஒன்றும் இல்லை, அர்ஜென்ட் எதுவும் ஒன்றும் இல்லை. நீ சொல்லணும்னு நினைக்கிறத சொல்லுமா, வேணாம். என்ன நடந்துச்சுன்னு கூட சொல்ல வேணாம். ஆனால் ஏதோ ஒன்று நடந்துச்சா, பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துச்சா? அதை சொல்லிட்டியா? சொன்னேன். அதுக்கு அம்மா என்ன செஞ்சாங்க? அம்மா கண்ணு போட்டுருந்தாங்க. யாரோட? உனக்காக சண்டை போட்டாங்களா? உனக்காக நியாயம் கேட்டாங்களா? ஆ, அப்புறம் என்னாச்சு? நான் பேசலை. அம்மாவோட பேசலையா? ஆனால் உனக்காக தானே அவங்க சண்டை போட்டாங்க. உன்னை நம்பினாங்கல்ல? உன்னை நம்பினாங்களா இல்லையா? உன்னை நம்பல, நம்பினாங்களா? அப்புறம் என்னாச்சு? ஏன் ஒரு நீ பாட்டி வீட்டுக்கு போயிட்டு? எனக்கு அவர் இருக்கிறது பிடிக்கலீங்க. அம்மா கிட்ட சொல்லி அவரை துரத்துன்னு சொல்ல வேண்டியது தானே? சொன்னியா? அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க? ம், சொல்லலை. ஒன்றும் சொல்லலை. அவங்களுக்கு அவங்க சைடு பாசம், உங்களுடைய உணர்ச்சிகளில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க மேடம். நான் இவங்க சொன்னேன்னா சண்டை போட்டுங்க, கேட்டு பாருங்க. சண்டை போட்டு அந்த பொண்ணு அவர் இருந்தால் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கு. அப்படி எங்கிட்ட சொல்லவே இல்லை இல்லைம்மா. நீ ஏன்னா பிள்ளைங்களாம் தனுஜா நிவேதாவில் சின்ன சின்ன குழந்தைங்க, அப்போ அவங்களோட தங்கச்சியோட லைஃப் மா ஓசனம் பண்ணிட்டு எங்கிட்ட எதுவுமே சொல்லாமல் போயிட்டாளுங்க ஊருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கிட்ட கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. நாம வந்து இந்த குழந்தை உங்க எதிர வந்து தயங்குவா. ஒரு 5 நிமிஷம் நீங்க வெயிட் பண்ணுங்க. சரிங்க மேடம், சரிங்க. நானும் உனக்கு அம்மா மாதிரி தான், சரியா? எனக்கும் அந்த உங்க அம்மாவை விட எனக்கு நிறைய வயசு அதிகம், சரியா? அவங்களே நம்மக்கிட்ட ஒரு தீர்வுன்னு வந்து, ஏன்னா இது வந்து எதோ இடியாப்ப சிக்கலாக மாறி போச்சு. எல்லோரும் டெய்லி ஒருத்தர் திருப்பி ஊருக்கு போய் பார்த்துக்கணுமா இல்லையா? ஒருத்தர் வாழணுமா இல்லையா? வாழறது நல்லா வாழணுமா இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பிரச்சனையோ அது மட்டும் என்னன்னு சொன்னால் அதை கட் பண்ணி விட்டுடலாம். நீ இன்னைக்கு இப்போ என்கிட்ட இப்போ சொல்கிறது, இவங்களையும் வேணும்னா நான் அனுப்பிச்சிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட சொல்கிறது நடக்கும். உன் மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணுறது எது? உனக்கு இப்போ என்ன தேவை? இந்த ரெண்டு மட்டும் சொல். ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு இருக்காருங்க என் தங்கச்சி. அவர் வந்து வரக்கூடாது, என் தங்கச்சியெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏம்மா அதை சொல்கிற? உன் தங்கச்சி அவர் ஒரு அப்பா மாதிரி வந்து 7 வருஷம் கூட இருந்திருக்காங்களா? இருந்திருக்கிறாங்களா? அப்போ அவருக்கு அவருக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு தந்தை மகள் பாசம் அப்படி இருக்கிற விட்டுட்டு போயிடக்கூடாது. நீங்கள் அவர் இப்போ போய் வேறு மேரேஜ் பண்ணிட்டாங்களே, ஆரம்பத்துலேருந்து அவர் வர்றது எங்களுக்கு பிடிக்கல. இல்லை, ஏன்னா அம்மாவும் முழுங்கி முழுங்கி தான் பேசுகிறாங்க. அதை வந்து அவங்க சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்களா, இல்லை இப்போ உங்களுக்காக வாழணும்னு ஆசைப்படுறாங்களா, என்னால் கண்டுபிடிக்க முடியல. உனக்கு என்ன? எனக்கு அவர் வரக்கூடாது. அவர் வரக்கூடாது? நீ அதை முதல்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட்லேருந்தே பிடிக்கல. அப்போ எப்படி ஃபர்ஸ்ட்லேருந்து பிடிக்காமல் ஒரே வீட்டில் உட்காந்துருந்தேன் நீ? அதான் ஓடி போயிட்டேன். நான் பாட்டி வீட்டுக்கு போயிடுறேன். எத்தனை வருஷம் பாட்டி வீட்டில்? அப்பப்போ போயிட்டு வரேன். ஒரு சுடிதார் மேட்ரு சொன்னாங்க, அது எப்போம்மா? அது 10th படிக்கும்போது. 10th படிக்கும்போது ஃபஸ்ட் டைம் தனியாக இருந்தியா நீ? ஃபஸ்ட் டைம் அது. அதுக்கு முன்னாடி எதுவும் நடந்துச்சா? அதுக்கப்புறம் எதாவது நடந்துச்சா?
அது முதலும் கடைசியுமா அதுதானா அப்ப உங்க அம்மா என்ன பண்ணாங்க வெச்சி செஞ்சிட்டாங்க சொன்னா சண்டை அவங்களுக்கு சண்டை போட்டேன்னா என்கிட்ட ஏதோ கேக்கு உங்ககிட்ட ஏதோ கேக்கு அவரும் அதுக்கு அப்புறம் உங்கிட்ட பேசல பேசினாரு பேசல பேசறது இல்ல பேச்சு வரதே இல்ல பேச்சு உங்களுக்கு எப்பமா தெரியும் அந்த சுகிதார் மேட்ரு இப்போ வந்து சொல்லி இப்போ சொல்லி ஒரு மாசம் முன்னாடி வந்து சொல்லி அழுதாங்கனால முடியலக்கா யாரிட்ட சொன்னாலும் எனக்கு ஒரு குழந்தைகளுக்கு நீ ரொம்ப விட்டு விட்டு வேலைக்கு போறாங்க அவங்களுக்கு அவர் வேணும் திருப்பி வந்து சேர்ந்துக்கணும் இல்ல இல்ல அது கிடையாது அவ மனசு வெறுத்து சொல்றாங்க இப்போ என்னை கெடுத்து குழந்தைகளையும் கெடுத்து ஏகனும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா குடும்பத்தை நசுக்கு பண்ணிட்டு இருக்கா அவன் வந்து குழந்தைகள் எனக்கு மீட்டு தரணும்ன்றீங்கன்னு சொல்லி என்ன என்கிட்ட வந்து குழந்தைகளை பார்க்க வரக்கூடாது ஏன்னா ஒரு குழந்தைகள் வந்து மீட்டு தரணும் மீட்டு தரது என்ன எனக்கு அதுதான் இதுதான் எனக்கு புரியல மீட்டு தரணும் என் குழந்தைங்க மாட்டி இருக்காங்க என்ன மாட்டி இருக்காங்க குழந்தைங்க உங்க கூட தானே இருக்காங்க நீ இல்ல மேடம் அவர் வந்து டெய்லி வந்து சின்ன பொண்ணுக்கு பாத்தீங்களா அவர் வந்து அந்த குழந்தைக்கு 16 வயசு கொண்டு தெரியாது அது குழந்தைதான் நான் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு போய் அந்த குழந்தைக்கு ஒன்றும் குழந்தை மேலே ஒன்றும் தப்பு சொல்கிறது கிடையாது இவர் வந்து ஏற்கனவே கேரக்டர் சரியில்லை இல்லைம்மா நான் ரொம்ப ரொம்ப பயப்படுறேன் எனக்கு நீங்கள் சொல்கிறத நான் கேட்டு நான் கேட்குறேன் சரி அவளாக பதில் சொல்லிட்டு நீங்களா பதில் சொல்லுங்க ஆ சரி ஒரு பொண்ணு அது வந்து 16 வயசு ஆயிடுச்சு சின்ன குழந்தை இல்லை ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச ஒரு டீனேஜ் 16 வயசு குழந்தை பொண்ணுக்கு ஒருத்தர் வந்து கூப்பிட்டா போகக்கூடாதுன்னு நீங்கள் எதனால் சொல்கிறீங்க இத்தனை வருஷமாக அப்பா அப்பான்னு கூப்பிட்டான்றீங்க ஆனால் இப்போ போகக்கூடாதுன்னு இது வந்து ஈகோவா இல்லை வேற ஏதாவது பிரச்சனையா பயத்தினால சொல்கிறீங்களா இல்லை இதுக்காக சொல்கிறீங்களா கோபத்துக்காக சொல்கிறீங்க கோபத்துக்காக சொல்றீங்க ஆ கோபத்துக்காக சொல்லலை அப்போ பயந்து சொல்கிறீங்க பாதுகாப்பு பிரச்சனை நினைச்சு சொல்றீங்க எதனால அப்படி இப்போ எப்படி இத்தனை நாள் கழிச்சு இப்போ அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு பிரச்சனை அதான் நான் கேக்குறேன் ஸ்டார்டிங்ல இருந்து நான் அம்மா சொல்லிட்டு தான் இருக்கேன் ஆ ஹாஸ்டல்ல கூட விட்டு படிக்க வைங்க இருமா ஹாஸ்டல்ல கூட விட்டு படிக்க வைங்க அவர் இங்க வரவேனா பாத்துக்க வேணா உன் தங்கச்சி மேல சந்தேகப்படுறியாமா ஆ தங்கச்சி மேல அது கூட்டிட்டு போனா அது ஏதா சீரழிஞ்சிரும் அப்படி நினைக்கிறியா அவர் எதுக்கு பாத்துக்கணும் இல்ல அவர் எதுக்கு பாத்துக்கணும்னா 7 வருஷம் இப்ப நான் உன்னோட பேசுறேன் உன் பெரிய கண்ணை பார்த்து எனக்கே பாசம் வருது அத்தனை வருஷம் பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கிட்டவங்க திடீர்னு ஏன் பாத்துக்கணும்னு கேட்டா என்ன அர்த்தம் அவர் பாத்துக்க வேணாம்மா அவங்களுக்கு மேரேஜ் ஆகி போயிட்டாங்கல்ல இப்ப அதுதான் பிரச்சனையா அவங்க மேரேஜ் ஆகி போனதுதான் பிரச்சனையா மேரேஜ் ஆகி போயிட்டாங்க அதுக்கு முன்னாடி இருந்து எங்களுக்கு பிடிக்கல அவர் பாத்துக்க வேணாம் உன் தங்கச்சிக்கு பிடிச்ச நிவேதாவா ரெண்டாவது தங்கச்சா தனுஜா இன்னொரு பொண்ணு நிவேதா ஆ அவளுக்கு ஓகேவா அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை உனக்கு தானே பிரச்சனை நிவேதாவும் பேச மாட்டான் நிவேதாவும் பேச மாட்டான் ஏன் அம்மாவுக்கு ஒரு இப்போ உனக்கு ஓரளவு விவரம் தெரியனால கேட்குறேன் அம்மாவுக்கு ஒரு துணை இருக்கக்கூடாதா அது உங்களுக்கு வந்து கோபமா என்னுடைய கேள்வி என்னன்னா அந்த ஒரு தரம் ஒரு மன்னிக்க முடியாத குற்றம் நடக்கும் பொழுது அதுக்கு மேல இந்த பொண்ணு போயிடுச்சு அவர் வீட்டுல இருந்திருக்கிறாருங்கிறது தான் எனக்கு புரியல காரணம் என்னன்னாக்கா அந்த வேற வழியில் அந்த அந்த உங்க அம்மாவுக்கு வந்து சரி இப்ப வேற அதான் வழி இல்லைன்னு சொல்லாதீங்க சரி என்னதான் துணை வேணும்னாலும் அதுக்காக பிள்ளைங்களை பிள்ளைதான் வேணும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேணாம்னு சொல்லியிருக்கியாமா உன் தங்கச்சி வந்து இப்போ அவரை பார்க்க போகுது எதனால் பார்க்க போகுது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் மோசமானவராக இருந்தால் உன் தங்கச்சிக்கு ஏன் மோசமானவராக அவளை பொறுத்து அவர் படிக்க வைக்கிறாரு பார்த்துக்கிறாரு ஆ அதனால் அது வேண்டாம் ஹாஸ்டலில் விட்டு கூட படிக்க வைக்கலாம் நாங்கள் கூட நாங்கள் பார்த்துக்கிறோம் அழுவாதம்மா அழுவாது நீ சொல்கிறது எனக்கு புரியுது நீ சொல்லாதது ரொம்ப நல்லா புரியுது அழுவறதுக்கு ஒன்றுமே இல்லை இதில் அம்மா வரட்டும் இப்போ நீயும் அம்மாவும் சுமூகமாக இருக்கீங்களா இல்லை டெய்லி சண்டே ஆகுதா ஆ இல்லை உனக்கு அம்மாவுக்கும் தனுஜாவுக்கும் சண்டே ஆகுதா ஏன் பார்க்க போகாத அப்படி சொல்லுவாங்க எப்படி போக முடியும் இது என்ன எங்கே போய் பார்க்க போக முடியும் சைக்கிளா பைக்கா என்ன டியூஷன் போறாங்க மேம் அவர் தான் பாத்துக்கிறாரு அவர் தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் தான் ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்காரு
எல்லாத்தையும் அவர் செய்கிறாரு, அப்பா இடத்துலேருந்து எல்லாத்தையும் செய்கிறாரு, ஆனால் நீங்கள் அதெல்லாம் வேணான்னு நினைக்கிறேன். சுமித்ரா வந்து இந்த சின்ன வயசுல அந்த பிஞ்சு மனசு ரொம்ப பார்த்துடுச்சு, ரொம்ப வேதனைகளை பார்த்துடுச்சு, சரிங்களா? ஒரு தாயா நீங்க அதுக்கான வேதனையை நீங்க பட்டுட்டீங்க. ஆனா ஒன்னு சொல்ற, இதுக்கு காரணம் நீங்க தான். ஆமாங்க, இதுக்கு காரணம் நீங்க தான். அதை ஏத்துக்கிறோம் மேடம், தப்பு என் மேல. ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி போச்சு மேடம், அப்ப அந்த நிலைமை இல்லை. சூழ்நிலைன்னு நம்ம சொல்றோமா, நம்ம நாட்டுல ஒரு ஆண் துணை இல்லாம ஒரு பெண் வாழ்ந்துட முடியாது, வாழ்ந்துட முடியாதுன்னு சொல்லி எல்லாருமே வந்து நம்ம வந்து மூல செலவு பண்றாங்க. ஆனா பாருங்க, ஒரு ஆண் துணையோட வாழறதுங்கிறத விட எந்த ஆண் துணைய நாம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கறதுலதான் மிகப்பெரிய பிரச்சனையே வந்திருக்கு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தப்பு பண்ணீங்க, ஒரு தவறான ஆளை, தவறான ஆள்னு தெரிஞ்சு. ஆமாங்க மேடம், வரிசையா தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை ஏதோ ஒரு இடத்துல விழுந்துட்டீங்க நீங்க, அதை உங்களால விட முடியல. அது ஒரு போதை மாதிரி. என் தனுஜாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு பாரு, இவ உங்க அக்கா உனக்காக அழுகு அழு எப்படி அழுவாச்சு அழுதுட்டு இருக்கா, நீ தான் தைரியமா சிரிச்சுட்டு ஹாப்பியா இருக்கு. அப்படிதான் இருக்கணும். அம்மா ஒரு பக்கம் அழுகுறாங்க, அக்கா ஒரு பக்கம் அழுகுறாங்க. எதுக்காக அழுகுறாங்கன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. பூபாலன் யாரு உனக்கு? பூபாலன் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டாரு. உனக்கு அவரை, நீ அவரை என்னவா நினைக்கிற? ஒரு நல்ல நண்பரா நினைக்கிறியா, இல்ல ஒரு அப்பாவா நினைக்கிறியா? ஒரு அப்பாவா நினைக்கிறேன். நீ ஒரு அப்பாவா? அவர் உன்ன மகளா நினைக்கிறாரா? ஆமா. அவங்க வீட்ல இருந்து, பூபாலன் வீட்ல இருந்து ஃபோன் பண்ணி திட்டறாங்க. சரி, யார் திட்டாங்க? உன்னை நீ அவர மகளா அப்பாவா நினைக்கலாம், அவர் உன்ன மகளா நினைக்கலாம், இதெல்லாம் தெரியல. அத நீ நம்புறியா? உனக்கு அதுல ஃபுல் நம்பிக்கை இருக்கா? இருக்கு. இருமா, அவங்க சொல்றது கேளு. உனக்கு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இல்லை. உன் மேல இல்லை, உன் மேல தப்பு சொல்லல, பூபாலன் மேல நம்பிக்கை இல்லை. ஏமா? ஆமா, நம்பிக்கை இல்லைங்க எனக்கு. உனக்கு அப்பா மாதிரி தோணிச்சா அவர் மேல? இவரும் இவளும் பொண்ணு தானே, உங்க அக்கா தானே, இவளையும் மகளா தானே பார்த்துருக்கணும். அந்த பொண்ணு சொல்லு, இதுக்கு மேல உங்ககிட்ட சொல்ல முடியாது. நீ சின்ன பொண்ணு, அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. அதனால தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால தான் சொல்கிறாங்க, சரியா? அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? ஏம்மா, அவங்க கூட பேசாத, இந்த மாதிரி படத்துக்கு போகிறது பார்க்கு போகிறதெல்லாம் அவங்க கூட போகாத, பிடிக்காத. என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காராம்மா? கோயிலுக்கு இல்லை, சினிமாவுக்கு பார்க்குக்கு தானே போயிருக்கிறீங்க? ஆ, போனேன், பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் போயிருக்கேன். அம்மாவுக்கு தெரியுமா? நீ போ. தெரியும். சண்டை போட்டு போயிட்டியா? இல்ல, நான் சொல்லிட்டு தான் போவேன். அம்மாவே அம்மா வந்துட்டு என்கிட்ட சொல்லாம சொல்றது கேளுங்க. அம்மா வந்துட்டு என்கிட்ட சொல்லாம கிளம்பி போயிட்டாங்க, ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் அம்மாவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் அக்கா கிட்ட தான் சொல்லிட்டு போனேன். அது என்ன செய்யும், அதுவே பாப்பா. அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. போன் இல்லையாம்மா? அக்கா கிட்ட போன் பண்ண எனக்கு தோணவே இல்லையா, அதனால தான் அக்கா கிட்ட சொல்லிட்டு போயிட்டேன். ஒரு 16 வயசு பொண்ணு, இந்த காலத்து பொண்ணு போன் பண்ண தோணலன்னு சொன்னா, யாராச்சும் நம்ம ஒரு மெசேஜ் அனுப்ப உனக்கு தோணலையா, வாட்ஸ்அப் பண்ண தோணலையா உனக்கு, நான் போகிறேன்னு போன எவ்வளவு வித. அதாவது உனக்கே தெரியாமல் நீ வந்து ஃபுல்லாக நம்புற ஒருத்தரை. உன் வயசில் அது கரெக்டு தான், நீ அப்பாவாக தான் பார்க்குற. உன்னுடைய பாதுகாப்புக்காக உன் வீட்டில் இருக்கிற ரெண்டு பேரும் பயப்படுறாங்க. அதுக்கு முழு தப்பு அவங்க தானே, அவங்க ஏற்றுக்கிட்டு இங்கே வந்து அழுகுறாங்க. ஒரு தப்பு நீங்க உங்க. ஆமா ஆமா மேடம். இது நீங்க வந்து இன்னைக்கு அந்த பொண்ணு 5 வருஷம் ஒருத்தரோட பாசத்துல வளர்ந்துட்டு, அது வந்து நல்லது கெட்டது எதுன்னு இனிமேதான் அதுக்கு புரிய போகுது. இத்தனை வருஷம் நீங்க 5 வருஷம் முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கும்பொழுது நீங்க வெட்டி விட்டுருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்காது. ஆனா இன்னைக்கு நாம என்ன சொல்ல முடியும்னா, நான் இது வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன் இந்த பிரச்சனைய. இந்த பிரச்சனையில ஒரு குழந்தைக்கு புரியறதை விட அதிகமான ஒரு பிரச்சனை இருக்கு, அதை மட்டும் நீ மைண்ட்ல வச்சுக்க. அம்மா கண்ணுல இருந்து தண்ணி வராதபடி பார்த்து. இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு நீ என்ன ஒரு முடிவுக்கு வந்தாலும் அதை யாரும் தடுக்க முடியாது,
சரியா ஆனா இப்போதைக்கு வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்புற ஒரு ஒரு வயசு உனக்கு அந்த நேரத்துல கொஞ்சம் ஜாகிரதையா இருன்னு தான் அவங்க சொல்றாங்க அதுக்கு என்ன காரணமா வேணா இருக்கட்டும் நீ அதை வந்து ரோஷம்னு நினைக்கலாம் நான் அதை வந்து பயம்னு நினைக்கிறேன் என்ன காரணமா வேணா இருக்கட்டும் பார்த்து நடந்துக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் மெய்ப்பொருள் காண்பது அறிந்து செஞ்சு கொடுக்கும் சரிங்களா கவலைப்படாதீங்க அண்ட் ஒன்று மட்டும் சொல்கிறேன் பழசையெல்லாம் நினச்சி திருப்பி வாழ்க்கை பழையப்படி போகணும்னு நீங்கள் நினைக்காது இல்லை இல்லைங்க அப்படியெல்லாம் நினைக்கலைங்க நான் என் பொண்ணு பாதுகாப்பு நீங்கள் நியாயமாக சொல்கிறதுனா மூணு பெண் பிள்ளைகளோடு நீங்கள் வாழ்ந்து காமிச்சிருக்கணும் ஒரு பெண் சிங்கமாக வாழ்ந்து காமிச்சிருக்கணும் நீங்கள் வேறு மாதிரி ஒரு முடிவை எடுத்து இன்றைக்கி இப்படி வந்து உட்காந்துருக்கோம் ஆ இப்போ வந்து தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையாக அந்த பொண்ணு சின்ன பொண்ணு அது 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 ஃபேஸ் முழுக்க நம்பிக்கையும் பாசிட்டிவாக இருக்குது தப்பே யோசிக்க தெரியல அதனால தான் நமக்கு சொல்ல தயக்கமாக இருக்குது தப்பு அவ்வளவு இன்னசென்ட்டாக அந்த பொண்ணு வந்து உட்காந்துருக்கு எல்லாரையும் நல்லவர்கள்னு சொல்லு எல்லாரும் நல்லவர்களாகவே இருக்கட்டும் நான் அப்படியே வேண்டிக்கிறேன் உன்னை பொறுத்த வரைக்கும் உன் வாழ்க்கையில் குறுக்கிடக்கூடிய ஆண்கள் எல்லாரும் நல்லவர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு அப்படி இல்லை தோ உன் எதிர ஆடி போய் உட்காந்துருக்கிற பொண்ணுக்கு அப்படி இல்லை ஏதோ ஒரு காரணம் அந்த காரணத்தில் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிற அளவு உனக்கு வயசு பத்தாது ஏதோ ஒரு காரணத்துக்காக தள்ளி இருன்னு சொன்னால் கொஞ்ச நாள் தள்ளி இருந்துப்பார் அது நல்லா படிக்கணும் விரும்பணும் அதை ஆசைப்படுதுங்க அதை கொஞ்சம் கேட்கறது என்னால் பண்ண முடியுது இல்லைங்க மேடம் அதுக்கு மட்டும் கொஞ்சம் படிப்பு நல்ல இதோ ஏதோ பார்த்து கொஞ்சம் பண்ணி வேலைக்கு போக சொன்னாங்க நான் வேலைக்கெலாம் போக மாட்டேன் நான் படிப்பேன் அப்படின்னு சொன்னால் படிக்க வைக்கல ஸ்கூலுக்கெலாம் கால் பண்ணி நீங்கள் ஒன்றும் ஸ்கூலுக்கெலாம் வராத டிசி கொடுத்துருங்க அப்படிலாம் சொல்லிட்டாங்க பள்ளிக்கூடமே இல்லம்மா நான் எங்கேயுமா அப்படி சொல்ல போறேன் சொல் ஏம்மா என இப்படி சொல்ற நீ சொன்னிய இல்லையாம்மா இங்க பாருங்க தனுஜா ஒண்ணு இல்ல நான் மேட்டர் வந்து நான் பச்சையா சொல்றேன் ஸ்கூலுக்கு போனா ஸ்கூலுக்கு மட்டும் போறதா இருந்தா யாரும் நிறுத்த போறது இல்ல அவ்வளவுதான் விஷயம் ஸ்கூலுக்கு போ திரும்பி வா யாராச்சும் வந்து கவலைப்பட போகிறாங்களா கவலையிலையும் பயத்து ஒரு கவலைக்காக தான் அவங்க வந்து ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறாங்க உனக்கு யார் முக்கியம் அப்படின்னு உன் மைண்டுக்குள்ளே பல பல முடிவுகள் இருக்கலாம் ஆனால் அவங்க ஒரு தவறான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து ஒரு தவறான ஒரு முடிவுனால பல வருடங்களாக அவங்க கண்ணீர் விடுற மாதிரி ஒரு தவறான முடிவுனால நீ கண்ணீர் விடக்கூடாதுன்னு தான் பெத்த எந்த ஒருத்தருமே நினைப்பாங்க நீ மனசுக்குள்ளே இப்போ நினைக்கிறேன் எனக்கு மைண்ட் வாய்ஸ் கேட்குது ஆ டிவியில் வச்சு மெய்ப்பொருள் காண்பது இதில் வச்சு டிவியில் வச்சு அட்வைஸ் பண்ணால் நான் மனசு மாறிடுவேனா எனக்கு தெரியும் எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நீ சொல்கிறது எனக்கு கேட்குது என்னால் சொல்ல தான் முடியும் இதில் பலருடைய உணர்ச்சிகள் அடங்கி இருக்கு அப்படிங்கும் பொழுது அதையும் நீ பார்க்கணும் இவங்க எல்லாரும் தப்பு நம்ம தான் ரைட்டு அப்படின்னு நமக்கு வயசில் தோணும் அதுக்கப்புறம் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாது நான் இப்படி எல்லாம் சுத்தி வளைச்சு சொல்றதுக்கு காரணம் உன் வயசு ஓப்பனாக உன் முகத்துக்கு எதிரே என்ன காரணம்னு சொல்ல முடியாமல் நம்ம வந்து தயங்கி சொல்கிறோம் பட் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க வரலாறு மறுபடியும் அதுவே தான் நடக்கும் ஒரு தரம் நடந்துச்சுன்னா மறுபடியும் அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம் அந்த 16 வயது நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குது அது இன்னைக்கு நாங்கள் பேசும்பொழுது அந்த 16 வயசுங்கிறது ஒரு ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்போ நீ அந்த வயசில் இருக்க பார்த்து நடந்துக்க அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரே தீர்வு நிகழ்ச்சி தரப்புலேருந்து உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம் நீ என்னம்மா உன்னுடைய இது இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க படிச்சிட்ருக்க என்ன 9th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் நல்லா படிப்பியா உனக்கு என்ன வேணும் நான் படிக்கணும் அது ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் அந்த மாதிரி சொன்னா சூப்பர் ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்கிறியா எங்க வேணா சேர்த்து விடுங்க நான் படிக்கணும் அதுக்கு இந்த நிகழ்ச்சி எல்லா ஆவணத்தையும் செய்யும் ஏன் உங்க அக்கா வந்து பூபாலனை பார்க்க கூடாது நீன்னு நினைக்குது சொல்லு அக்காவுக்கு உன் மேல என்ன காண்டு இருக்க முடியும் அம்மாவை விடு அம்மா தான் தப்பாக சொல்கிறாங்க கரெக்டா
அம்மாவுக்கு எதுவும் தெரியல. அக்கா ஏன் சொல்லுது, உன்னோட 3 வயசு தானே பெருசு, யோசிச்சு பார்த்துருக்கியா? இல்லை இல்லை, அம்மா விடு, அம்மா தப்பு தான் சொல்லுவாங்க, அம்மாவுக்கு என்ன தெரியும் அப்பாவை பற்றி அப்படின்னு நீ நினைக்கலாம். அந்த பொண்ணு ஏன் சொல்லு, இதை நல்லா யோசிக்கணும், மனசு விட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கணும். கடைசி வரைக்கும் கூட பிறந்தவங்க கூட வரப்போகிறாங்க. என்னம்மா இங்கே நீ பேச தயங்குற, வீட்டுக்கு போய் பேசுவேல்ல? ம், அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லு, எல்லாத்தையும் சொல்லணும் அவசியம். ம், உன்னுடைய உண்மையான மன கவலைகளை அதுக்கு சொல்லு. ரெண்டு பேரும் இதை வந்து தெளிவுபடுத்திக்கோங்க, புரியுதா? உனக்கு எது வேண்டான்னு தோணுதோ, அது எதனால் தோணுதோ, அது என்னன்னு அவளுக்கு புரியும், புரியுதா? ஏம்மா பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க, சரி? மனசை அங்கே இங்கே இதுக்கு மேலேயும் அலைய விட போதும். நான் இது நினச்சதான் மேடம் எனக்கு மனசு மனசில் காலாகி உடம்பு சரியில்லாமே போயிடுச்சுங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை, தைரியமாக இருங்க. இது முடிஞ்சிச்சு, ஒரு சாப்டர் முடிஞ்சிச்சு, வாழ்ந்தாச்சு, 1-2 ஏதோ வாழ்ந்தாச்சு. இதுக்கு மேலே வந்து நமக்கு துணை வேணும் அப்படிலாம் இல்லாமல் பிள்ளைகளுக்காக வாழலாம், சரிங்களா? இன்னும் இன்னும் சொல்ல போனால் நீ எதையும் யோசிக்க தேவையில்லை, எதையும் யோசிக்க தேவையில்லை. என்ன உனக்கு படிக்கணும் அவ்வளோதானே, அதை மட்டும் செய். ஹாஸ்டல் எங்கே இங்கே இருந்தாலும் நல்ல ஹாஸ்டலில் தான் சேர்ந்து படிச்சுக்கோ. அது நான் எங்கள் பொறுப்பு, எங்கே வேணால் இருக்கட்டும், நான் படிக்கணும், அவ்வளோதான். சூப்பர், அது எங்கள் பொறுப்பு, டன். மீண்டும் இன்னும் ஒரு மெய்ப்பொருள் காண்பது அரிது நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.